இருமணம் இணையும் திருமணங்கள் சமீப நாட்களாக பெரும் பொருட்செலவில் ஆடம்பரமாக நடத்தப்படுகின்றன. நாகரிகம் மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்த காலத்தில் காலையில் வயலுக்கு போய்விட்டு மாலை வீடு திரும்பிய பிறகு உற்றார் உறவினர்கள் கூடி நின்று வாழ்த்த இரவில்தான் திருமணங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் நாகரிகம் நான்கு கால் பாய்ச்சலில் அசுர வேகத்தில் ஓடத் தொடங்கிய பிறகு காலை வேளையில் திருமணங்களை நடத்தி வருகிறோம். திருமணங்களில் வகை வகையான சாப்பாடு, மேளதாளம் என எந்த அளவுக்கு ஆடம்பரம் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் சிறந்த திருமணம் என்ற சிந்தனை சமூகத்தில் பரவி கிடக்கிறது. ஆனால் உண்மையில் திருமணங்களுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் மட்டுமே மணமக்களை சிறப்பாக வாழ வைக்கும். இது தொடர்பாக நாம் பேசினாலும் நம்ம வீட்டு கல்யாணம் என்று வரும்போது நாமும் தேசிய நீரோடையில் கலந்து விடுகிறோம். ஆனால் சிங்கப்பூரில் வசிக்கும் சங்கர் கணேஷ் தனது திருமணத்தை தமிழ் முறைப்படி நடத்தியும் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் மாப்பிள்ளை ஊர்வலம் வந்து அசத்தியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகேயுள்ள பழைய வத்தலகுண்டு பகுதியை சேர்ந்தவர் பொன்னையா. இவரின் மகன் சங்கர் கணேஷ் சிங்கப்பூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பாக மாலத்தீவில் ஆசிரியராக வேலை பார்த்த அனுபவமும் இவருக்கு உண்டு. இவருக்கு தமிழ் பண்பாடு மீதும் கலாச்சாரம் மீதும் அதிக பற்று உண்டு. இந்த நிலையில் இவரின் உறவுக்கார பெண் கலைச்செல்விக்கும் இவருக்கும் திருமணம் நிச்சயமானது. தனது திருமணத்தில் வீண் ஆடம்பரங்களை தவிர்க்க நினைத்த சங்கர் கணேஷ் மணப்பெண்ணிடமும் உறவினர்களிடமும் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி கொண்டார். இந்த நிலையில் இவர்களின் திருமணம் பெருமாள் கோயிலில் நடந்து முடிந்தது. வரவேற்பு வத்தலகுண்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோயிலில் திருமணம் முடிந்ததும் தன் மனைவியை தூக்கி அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் அமர வைத்தவர் தானும் மாட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தார். உடன் மாப்பிள்ளை பெண் தோழர்களும் அமர்ந்து கொண்டனர். கலர் கலர் காகிதங்கள் சுற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் மாப்பிள்ளை ஊர்வலம் தொடங்கியது. மாட்டு வண்டியில் புதுமண ஜோடிகள் வருவதை அறிந்து பொதுமக்கள் ஆங்காங்கே கூடி நின்று ஆச்சரியமாக பார்த்தனர். மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்த புதுமண தம்பதியினர் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வாழ்த்து சொன்ன நபர்கள் உறவினர்களுக்கு மணமகன் மரக்கன்றுகளை பரிசாக அளித்தார். மேடையில் திருவள்ளுவர், அம்பேத்கர், பாரதியார் படங்கள் இடம்பெற்றிருந்தன. இது வத்தலகுண்டு பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. இது பற்றி புதுமாப்பிள்ளை சங்கர் கணேஷிடம் கேட்டபோது, எனக்கு தமிழ் கலாச்சாரம் மீது தீராத காதல் உண்டு. திருமணம் என்ற பெயரில் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதை அடுத்தவருக்கு சொல்வதற்கு முன்பாக எனது திருமணத்தை அப்படி நடத்த வேண்டும் என முடிவு செய்தேன். கிராமத்து முறைப்படி மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்ததால் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இனி நடக்கும் திருமணங்கள் நமது தமிழ் முறைப்படி ஆடம்பரம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் நான் சொல்ல வந்த செய்தி என்றார். ஆடம்பரமாக நடக்கும் திருமணங்களை விட அலங்காரமாக நடந்த இந்த திருமணம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்க்கு பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்.